மயிலாடுதுறையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் மாணவர்களுக்கு நரிக்குறவர் சமுதாயத்தினர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மயிலாடுதுறை பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் குடியிருப்பில் வசிக்கும் 6 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மயிலாடுதுறையை அடுத்த திரு இந்தலூர் ஊராட்சி பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பில் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாய குடும்பத்தினர் தங்கியுள்ளனர். இச்சமுதாய மாணவர்கள் அதே பகுதியில் உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி 8ஆம் வகுப்பு வரை பயில்கின்றனர். அவர்கள் கல்வி கற்பதற்கான அனைத்து வசதிகளையும் நீடு அறக்கட்டளை சார்பில் ஏற்படுத்தி தந்ததுடன் அறக்கட்டளை சார்பில் மாணவர்கள் கல்லூரி மேல் படிப்பு வரை படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படுகிறது. இக்குடியிருப்பில் தங்கியுள்ள 8 மாணவர்கள் நிகழாண்டு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதியிருந்த நிலையில் அவர்களில் 6 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக வெண்ணிலா என்ற மாணவி 357 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மேலும் அர்ஜுன், சக்தி, ஈஸ்வரன், சஞ்சய், தனலட்சுமி ஆகிய மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இம்மாணவர்களுக்கு நீடு அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் விஜயசுந்தரம், சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணி மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் நரிக்குறவ சமுதாய மக்கள் இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். நரிக்குற சமுதாயத்திலேருந்து படிச்சிருக்கேன். நான் 10th படிக்கிறேன். என் கூட 8 பேர் படித்தாங்க. 8 பேரில் 6 பேர் பாஸ் ஆகிருக்கோம். என் மார்க்கு வந்து 357. நான் வந்து உண்டு உறைவிட பள்ளியில் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நகராட்சி உயர்நிலை பள்ளி திரு இந்தலூரில் 9th 10th படித்தேன். நான் வந்து 1வதுலேருந்து 8வது வரைக்கும் உண்டு உறைவிட பள்ளியில் ஹாஸ்டலில் படித்தேன். 9th 10th வந்து வீட்டிலேருந்து தான் கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் 9th 10th 11th 12th இங்கே குண்டூரையோட பள்ளியில் ஹாஸ்டல் வேணும்னு கேட்டுக்கிறேன். நான் வந்து 11th 12th படித்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு வக்கீலாக போகிறேன்.